ரைஸ் ஷால் வி டேக் ஃபார் அ குட் டைஜஷன். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வைக்காமல் சாப்பிட்டா எல்லாமே ஹெல்த்தி ரைஸ் தான். அதாவது எக்ஸஸ் ஸ்டார்ச்சை வந்து வடித்து கீழே ஊற்றிடணும். ஸ்டார்ச்சோடு சேர்த்து ஒரு பொங்கல் மாதிரி நம்ம வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து அதில் டயபெட்டிக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் ஏன்னா எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் கஞ்சியில் தான் இருக்குது, அதை வந்து அந்த காலத்தில் மாட்டுக்கு ஊற்றிடுவாங்க. இன்றைக்கி நம்ம அந்த கஞ்சியோடு சேர்த்து குக் பண்ணி சாப்பிட்றதுனால தான் நிறைய பேருக்கு சக்கரை வியாதி வந்துச்சுனே சொல்லலாம். ஸோ எனி டைப் ஆஃப் ரைஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு குக்கரில் வைக்காமல் பார்த்துக்கோங்க, வடித்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட். கைக்கூத்தல் அரிசி, கைக்கூத்தல் அரிசியில் இன்னர் லேயர் எண்டோ கார்ப்னு சொல்லுவோம், அதாவது மீசோ கார்ப் எண்டோ கார்ப் நிறைய லேயர்ஸ் இருக்குது, அதில் உள்ள இருக்கக்கூடிய லேயரோடு நம்ம சேர்த்து அந்த தவிடு லைட்டாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சுகர் ரிலீஸ் ஆகி எனர்ஜி கொடுக்கும். பாலிஷ் ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா உடனே வந்து சர்க்கரையாக கன்வெர்ட் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே பசிக்கும், ப்ளஸ் சர்க்கரை வியாதி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஃபைபர் இருக்கிறதுனால மலமும் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரௌன் ரைஸ் இரெகுலர் பீரியட்ஸ் ப்ளஸ் பிரெஸ்டில் எதுவும் லீக்கேஜஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிரெஸ்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து மஷ்ரூம்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸஸாக இருக்கிற அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் எல்லாத்தையும் வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி டிஸ்சார்ஜஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து உங்களோட பீரியட்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஹெர்பல் ஃபர்டிலிட்டி கிளென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணி யூட்ரஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் நேரில் ஒரு தடவை கன்சல்ட்டிங் வரலாம். அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், 9600000037 இந்த நம்பருக்கு அனுப்பலாம்.